நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. இந்த தொகுப்பை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இதை வந்து வழக்கமாக வந்து பிஜேபி கட்சி சார்ந்து இருக்கிறவங்க தானே பேசுவாங்க. ஸோ ஒரு சில அமைப்பு தான் இந்த மாதிரி வந்து சிறுபான்மையரான இஸ்லாமிய அமைப்பு கிறிஸ்தவ அமைப்புக்கெல்லாம் வந்து எதிராக பேசுவாங்க. ஏன்னா சீமானனை வந்து இப்படி பேசி வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சின்ன கிளிப்பிங் அதை பார்க்கும் போது இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அவர் அப்படி தான் பேசினாரா? அவர் பேசினதுக்கு அர்த்தம் அதுதானா? கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து ஒரு சாத்தானுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் சீமான் அவர்கள் சொல்ல வர்றாரா? சாத்தான்னா வந்து இயேசு கிறிஸ்து அவர்களையும் அல்லாஹ் அவர்களையும் வந்து சீமான் அவர்கள் வந்து சாத்தான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. அந்த கூட்டத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதற்கான ஒட்டு மொத்த பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்குருதி செயோனே வங்கோடிய வேணோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்யும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் இது நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி. வழக்கமாக சீமான் அவர்கள் வந்து நல்ல சமயம் பேசுவார், நல்ல ஒரு மேடை பேச்சாளர். கொட்டும் மலை என்ன சொல்கிறது, அது மாதிரி வந்து வெயில் அப்படின்னு சொல்லி எதையுமே பார்க்க மாட்டார். பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருடைய கருத்துக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்வு பூர்வமாக இருக்கும். அண்டு சீமான் அவர்கள் பேசுவது வந்து என்ன சொல்றது, சர்ச்சையாகிறதா இல்லை சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈரோடு எலெக்ஷன்ல வந்து சீமான் அவர்கள் பேசின அந்த கருத்து வந்து கடும் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு அது போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு வந்து சிறுபான்மையர்களுக்கு எதிராக சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இயல்பாவே வந்து சிறுபான்மையர் மக்களுக்கு என்னப்பா அவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு. அவர் பேசுறது அவங்க வணங்கக்கூடிய, அதாவது இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய அல்லாவை பற்றியோ இல்லை வந்து கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவங்க வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்னு அவர் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. அதாவது இந்தியா இப்படி இருக்கிறதுக்கு கிறிஸ்தவ மக்களும் அட் த சேம் டைம் வந்து இஸ்லாமிய மக்களும் காரணம், அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குகள் காரணம். இந்த மாதிரி வந்து திமுகவுக்கு நீங்க அளிக்கக்கூடிய வாக்கு, அதாவது அவர் சாத்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது யாரு அப்படின்னா அவங்கள் கொண்டிருக்கக்கூடிய இறையை கிடையாது. அதாவது அல்லாவையோ கிறிஸ்துவையோ அவர் சொல்லல. அவர் யார சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சொல்றாரு. தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கு இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரசுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது. திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சாத்தான், அந்த திமுக கட்சின்றது சாத்தான் போலானது, அதற்கு நீங்க வாக்களிச்சு 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 நீங்க சாத்தான் பிள்ளைகளாயிட்டீங்க அப்படிங்கறத தான் அவர் சொல்ல வந்தாரு. அதுதான் பொருள், அதற்கான உண்மையான பொருள். ஆனால் இது எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கிறிஸ்துவ மக்களையும் இவர் வந்து இஸ்லாமிய மக்களையும் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள்னு சொல்றாரு. இவருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபியில கருத்து தெரிவிக்கிறவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? சிறுபான்மையரை வந்து ஒடுக்குற மாதிரி வந்து இவரும் பேசுறாரு. இவர் வந்து பிஜேபியுடைய பீட்டிங். அதாவது மக்களுக்கு ஒரு சில விடயங்களை வந்து உணர்வு பூர்வமாக தான் போய் கடத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி, அதே போல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் யாருமே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. இந்த மாதிரி வந்து அவங்க ஏமாத்துறாங்க, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஒரு அரசியலை செய்கிறார்கள், அதற்கு வந்து மக்கள் வழிவகுக்க கூடாது. அவர்களுக்கு வாக்களிப்பது வந்து நம்ம வந்து சாத்தான் கையில கொண்டு போய் ஆட்சியை கொடுக்குற மாதிரி, அதனாலதான் சாத்தான்களுடைய பிள்ளையெல்லாம் இருக்கீங்க, ஏன் அப்படி இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு வரணும் அப்படின்றக்காக தான் இப்படி ஒரு கருத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேடையில பேசியிருக்காரு. அந்த முழு காணொலியை பார்க்கும்போது அவர் எந்த அர்த்தத்துல அதை வந்து சொன்னாரு அப்படிங்கிறத நம்மளால முழுதா உணர முடியுது. ஆனா சில பேர் காழ்ப்புணர்ச்சியோட இவர் மேல வந்து வன்மத்தை கக்கணும், ஒட்டு மொத்தமா வந்து இவர் வந்து அப்படியே இவங்க இந்த பக்கம் திருப்பி விடணும் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி என்ன பண்றாங்க, போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன போக்குன்னு தெரியல. ஏன்னா போடுறது போடுறீங்க, அவர் ஒரு ஒரு மேடையில் பேசியிருக்காருன்னா முழுசா போடுங்களேன், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள். அதுல பாதி போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு இங்க பாருங்க இவர் எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஸோ ஒவ்வொரு தடவையும் சீமானை ஆதரிக்கக்கூடியவர்கள்
இது போன்ற நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறதும் ஒவ்வொரு தடவையும் இவங்க வந்து சர்ச்சை ஆக்கப்படுது. இவர் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள்ல இவர் பேசுறது இல்லை, இவர் யதார்த்தத்தை பேசுறாரு, வரலாற பேசுறாரு, மக்கள்ல வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற வந்து நிதர்சனத்தை பேசுறாரு. அவர் பேசுறத வந்து இவங்க சர்ச்சை ஆக்குறாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குதுல்ல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அந்த பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு அவர் இல்லை, ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எதிர்த்து அழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா காங்கிரஸ் மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, அவர்களை வீழ்த்த விடாமல் காப்பாற்றிக் கொண்ட இருக்கிற திமுக அதிமுகவையும் சேர்த்து ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளது. காங்கிரஸ் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இது நாலுமே கிட்டத்தட்ட சாத்தான் போலானவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த கருத்துல இருந்து அவர் சொல்ல வர்றாரு. சிறுபான்மை மக்கள் இந்த நாலு கட்சிக்குமே வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவர் வந்து அந்த காணொலியில வலியுறுத்துறாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுக்கு வேறு ஏதாவது பார்வை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேயோன்.